மாலை முரசு தொலைக்காட்சியின் அரிய முயற்சியால் கள்ளக்குறிச்சி விவகாரத்தை கையில் எடுத்தது சென்னை உயர்நீதிமன்றம். அதன் அதிரடி உத்தரவால் அங்குள்ள மக்களுக்கு நல்வாழ்வு திட்டங்கள் நாள்தோறும் நடைபெறுகின்றன. கல்வராயன் மலை மக்களின் சோகத்தில் பங்கெடுத்ததோடு அவர்களின் நல்வாழ்விற்கு வித்திட்ட பெருமையுடன் இந்த சிறப்பு செய்தி தொகுப்பினை அளிக்கிறோம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சாவுகளால் எழுந்த மரண ஓலத்தை அவ்வளவு சீக்கிரத்தில் யாரும் மறந்திருக்க முடியாது. மாலை முரசு தொலைக்காட்சியின் நெற்றிக்கண் நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து அனல் பறக்கும் விவாதம் அரங்கேற்றப்பட்டது. நான் என்ன கேட்கிறேன், நீங்க அதெல்லாம் செஞ்சும் இப்படி ஒரு நடக்குது. இப்ப பிரியன் கூட சொல்றாரு, இப்ப ஸ்டாலின் இந்த முதலமைச்சர் இதில் செய்யலாம், அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதை செய்யலாம், கடைநிலையில இருக்கக்கூடிய இந்த மாதிரி பின்தங்கிய பகுதிகள் கிராம பகுதிகளில் அதை நீங்க இன்னும் தீவிரமா வாட்ச் பண்ணி பண்ணியிருக்கணும்ல, அந்த இடத்துல ஏன் அது மிஸ் ஆச்சுங்கிறது தான் கேள்வி. இதன் தொடர்ச்சியாக தாமாக முன்வந்து வழக்கை எடுத்த சென்னை உயர்நீதிமன்றம் கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கான மேம்பாட்டு வசதிகள் குறித்த ஆய்வறிக்கையை 2 வாரங்களுக்குள் சமர்ப்பிக்க அரசுக்கு உத்தரவிட்டது. இந்நிலையில் கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள மக்களுக்கும் அவர்கள் வசிக்கும் பகுதிக்கும் விவசாய நிலத்திற்கும் வன உரிமை சான்று வழங்கப்பட உள்ளதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 பேருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் என அரசின் திட்டங்கள் அடுக்கடுக்காய் விரிகின்றன அங்கே. இதேபோல தோட்டக்கலைத்துறை சார்பில் அங்குள்ள விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 2000 ஹெக்டேர் விளை நிலங்களுக்கு சொட்டு நீர் பாசன வசதி செய்து தரப்பட்டுள்ளதாகவும் சேராப்பட்டு, தும்பை, பாசேரி, வஞ்சிக்கூழி, மோட்டாம்பட்டி, பாலப்பட்டு, மூலக்காடு ஆகிய பகுதிகளில் உள்ள 500க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு சின்ன வெங்காய விதைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல மரவள்ளி பயிரிடும் விவசாயிகள் பயன்பெறும் விதமாக புதிதாக கொள்முதல் நிலையமும் அமைக்கப்பட உள்ளது. ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்தின் சார்பில் கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள கொட்டப்புத்தூர் முதல் வெள்ளிமலை வரை சாலை பணி செய்யப்படுவதாகவும் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு கழிவறை கட்டடம் கட்ட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லாவற்றிற்கும் மேலாக கள்ளச்சாராயத்தை அடியோடு ஒழிக்க அனைத்து விதமான நடவடிக்கையையும் காவல்துறை மேற்கொண்டுள்ளது. கல்வராயன் மலைக்கு என தனியாக மதுவிலக்கு அமலாக்க பிரிவு ஏற்படுத்தப்பட உள்ளதோடு அருவங்காடு, ஈச்சங்காடு, கீழாத்துக்குழி மற்றும் மணியார்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலும் போதை பழக்கத்தினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களை செய்து வருகின்றனர் காவல்துறையினர். காலை மாலை வேளைகளில் அதிரடி படையினர் சோதனைகளும் அங்கே அரங்கேறி வருகின்றன. தனியாக நேரம் ஒதுக்கி வாரம் 2 அல்லது 3 முறை அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் கள்ளக்குறிச்சி காவல் கண்காணிப்பாளர். இதனால் கள்ளச்சாராய விற்பனை கட்டுக்குள் வந்திருக்கிறது. தமிழக அரசின் பல்வேறு நடவடிக்கை ஒருபுறம் இருக்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வருவாய்த்துறையினருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர் பழங்குடியின மக்கள். அரசாங்கத்திற்கு தேவையான அனைத்து வரிகளையும் கட்டியும் கூட அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏன் இன்னும் பூர்த்தி செய்யலை அப்படின்னு மாலை முரசு தொலைக்காட்சியின் வாயிலாக உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வியை எடுத்து நீதிபதிகளே அதை ஒரு வழக்காக பதிவு செய்திருக்கிறார்கள். எங்களுக்கு ரோடு வசதி இல்லை, பிரசவம் ஆகணும்னா கிளாக்கடுக்கு போனால் தான் 5 கிலோமீட்டர் போகணும். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாரத்தில் ஒரு 2 டைம் வந்து பார்த்தா கூட பிரச்சனை இல்லை, யாரையும் வருது இல்லைங்க. நாங்களே போனால் தான், அதுவும் தூரி கட்டி தூக்கிட்டு போனால் தான் எங்களை பிரசவம் பார்த்தா, அதுவும் 2-3 பேர் இறந்துருக்குறாங்க. பிரசவத்துக்கு ரொம்ப கஷ்டம். பிள்ளைங்களை ஸ்கூல் சேர்க்கணுன்னாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் சேராப்பட்டு கிளாக்கடுக்கு போனால் தான் 5 கிலோமீட்டர் போகணும் சார். சொசைட்டிக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 5 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே வந்து 100 கோடி இடம் இருக்கிறோம் நாங்கள். இங்கே வந்து கொஞ்சம் அரிசி பருப்பு எண்ணெய் பருப்பு கொடுத்தா எங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும். கள்ளச்சாராய மரணங்களால் நிலை குலைந்து போன கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை மக்களுக்கு உயர்நீதிமன்ற உத்தரவுதான் மீள் வாழ்வை அளித்துள்ளது என்றால் அது மிக இல்லை. வளர்ச்சி திட்ட பணிகள் அங்கு விறுவிறுப்பு அடைந்துள்ள நிலையில் அதற்கு காரணமாக இருந்து கல்வராயன் மலை மக்களை மீட்டெடுத்த பெருமையுடன் நிற்கிறது மாலை முரசு தொலைக்காட்சி. மாலை முரசு செய்திகளுக்காக கல்வராயன் மலை செய்தியாளர் லோகு.